പി ബി ഷെല്ലി എഴുതിയ ദ മോസ്റ്റ് ഫേമസ് പോം ഓസിമാൻഡിയസ് ലൈൻ ബൈ ലൈൻ എക്സ്പ്ലനേഷനെ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓசிமாண்டியஸ் போம் வந்து ஒரு சானட். இந்த போமில் 14 லைன்ஸ் இருக்குது. 1818 தி எக்ஸாமினர் மேகசினில் பிபி ஷெல்லி இந்த போமை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அண்டர் த பேன் நேம் கிளெராஸ்டஸ். இந்த போமோட டைட்டில் ஓசிமாண்டியஸ் எஜிப்ஷன் கிங் ராம்சஸ் தான் ரெஃபர் பண்ணுது. Once upon a time, there was a real king. He was named Ramses. He is known for very politically powerful and dominating the people. He ruled the entire land. But today he is no more. இன்னைக்கு அவர் கிடையாது. He is no more. His country is destroyed. He is remembered through the statue. ஒரு சிலை மூலமாக தான் he is still living. பட் அவர் உயிரோடு இருக்கும்போது ஹி ரூல்ட் தி என்டையர் லேண்ட் அண்டு பீப்புள். பட் இந்த போமில் வந்து பிபி ஷெல்லி தோ அ பர்சன் ஹூ இஸ் அ கிங் அண்ட் ஹீ இஸ் வெரி பவர் டு ரூல் பீப்புள், ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்வளவு பெரிய கிங்காக இருந்தாலும் ஹீ ஹேஸ் டு டை, ஒரு நாள் அவனும் இறக்கணும். அவன் ஆட்சி செய்த அந்த நிலமும் நிரந்தரம் கிடையாது, மக்களும் நிரந்தரம் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த கிங் ஆல்சோ இஸ் நாட் எ பெர்மனண்ட் இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ண கிங். இந்த கிங் ஆல்சோ டைஸ், இந்த கிங் ஆல்சோ டசன்ட் லீவ் பெர்மனண்ட்லி, நிரந்தரமாக ஒரு கிங் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த போமில் வந்து ஓசிமாண்டியஸ்ங்கிற டைட்டிலில் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் பிபி ஷெல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் கொடுக்குறாரு. இந்த கிங்குடைய அழிவு மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் பவர் மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு ஒரு ஆர்ட் வந்து பாஸ்ட்டு அதாவது இறந்த காலத்தையும் இறந்த மக்களையும் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டுங்கிறது தான் வந்து நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அதாவது ஹீ கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆர்ட் த்ரூ கர்விங் அ ஆர்ட் இந்த ஸ்டோன். ஒரு ஸ்டோனில் வந்து ஒரு கலையை வந்து வடிவமைக்கும் போது அந்த கலை எந்த அளவுக்கு பாஸ்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், ஒருத்தர் ஒரு சிலை மூலமாக ஒரு காலத்தில் வந்து ஒரு கண்ட்ரியை ஆண்டு கொண்ட ஒரு மன்னரை வந்து சிலையில் செதுக்கும்போது அப்படியே சிலை வந்து உண்மையிலேயே அந்த மன்னருடைய முக பாவனைகளை அந்த மன்னர் எப்படி ஆட்சி செஞ்சு கொண்டு இருப்பாருங்கிற அந்த ரியாலிட்டியை அப்படியே அந்த கலை வடிவம் கொண்டு வந்திருக்குங்கிறத இந்த ஷெல்லி வந்து நமக்கு கொடுக்குறாரு. அதாவது பொலிட்டிக்கல் பவர் பீப்புள் எல்லாம் இறந்தாலும் ஆர்ட் மட்டும் என்றைக்குமே அழியாது, ஆர்ட் ஏதோ ஒரு வடிவில் உயிர் வாழ்ந்து கொண்டு இறந்த காலகட்டங்களை எப்போதுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குங்கிறது தான் இந்த போ மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. வாங்க இந்த போமை பார்க்கலாம். லைன் பை லைன் நான் உங்களுக்கு இன்றைக்கி டீச் பண்ணுறேன். த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ மெட் அ ட்ராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட். இந்த போமோட பிகினிங்கில் பொயட், அதாவது இந்த போமில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் அந்த ஸ்பீக்கர் வந்து நடந்து போயிட்டுருக்கிறாரு, திடீர்னு வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. ஐ மேட் அ ட்ராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்டு, நான் ஒரு ட்ராவலரை பார்த்தேன். அந்த ட்ராவலர் எங்கே இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரத்திலிருந்து வந்திருக்கிறாரு. ஆன்டிக் லேண்ட் மீன்ஸ் ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரம். அந்த நகரத்திலிருந்து வந்த ஒரு ட்ராவலர், ஒரு பிரயாணியை நான் பார்த்தேன். ஹூ செட் டூ வாஸ்ட் அண்ட் ட்ரங்க்லெஸ் லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஸ்டாண்ட் இன் த டெசர்ட். அந்த ட்ராவலர் எனக்கு ஒன்று சொன்னான். என்ன சொன்னார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ட்ரங்க்லெஸ் லெக்ஸை பார்த்தேன், அது வந்து ஒரு பாலை வனத்தில் இருக்கிற மணலை வந்து புதைந்து இருந்ததாகவும் நான் பார்த்தேன்னு சொல்கிறார். அதாவது ட்ரங்க்லெஸ் லெக்ஸ், மேல் உடல் பாகம் இல்லாத இரண்டு கால்களை நான் பார்த்தேன். அந்த கால்கள் வந்து கற்களால் செய்யப்பட்டது, விச் மீன்ஸ் த ட்ராவலர்ஸ் ஆ ஸ்டேச்சு விச் இஸ் மேட் ஆஃப் ஸ்டோன், கற்களால் செய்தப்பட்ட ஒரு சிலையை பார்த்தேன். அந்த சிலையுடைய அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னா, கால்கள் இரண்டு கால்கள் மட்டும் இருந்துச்சு,
மேல் பாகங்கள் எதுவும் இல்லாமல், அதாவது வயிறு, மார்பக பகுதி, முகம் எதுவுமே இல்லாமல், தேர் ஆர் ஒன்லி லெக்ஸ் பரீட் இன் த சாண்ட் டெசர்ட், அந்த பாலைவனத்தில் இருக்க மணலில் வந்து அந்த ட்ரங்க்லெஸ், அதாவது உடல் இல்லாத கால்கள் மட்டும் இருந்ததை நான் பார்த்தேன். இந்த டிராவலர் என்னிடம் சொன்னார், நியர் தெம் ஆன் த சாண்ட் ஹாஃப் சங்க ஷேட்டர்டு விசேஜ் லைஸ். கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரங்க்லெஸ் லெக்ஸ், அதாவது உடல் இல்லாத அந்த கால்களுக்கு பக்கத்தில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஆஃப் சங் ஷேட்டர்டு விசீச் லைஸ், முகங்கள் சிதறிய ஒரு முகம் உடைய ஒரு சிலையை பார்த்தேன். அந்த சிலையில் வடிவமைத்திருக்கக்கூடிய முகங்கள் ரொம்ப சிதைந்து இருந்ததாக நான் பார்த்தேன். ஹூஸ் ஃப்ரான் அண்ட் ரிங்கிள்டு லிப், நான் அந்த உடைந்து போன முகம் நான் அப்சர்வ் பண்ணும்போது, ஹூஸ் ஃப்ரான் அண்ட் ரிங்கிள்டு லிப், அந்த முகத்துடைய எக்ஸ்பிரஷனை நான் கூர்ந்து பார்க்கும்போது, அந்த முகம் வந்து முறைத்து பார்த்ததாகவும், அந்த முகத்தினுடைய லிப்ஸு நான் அப்சர்வ் பண்ணும்போது ரிங்கிள் லிப்ஸு இருந்ததாகவும் என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னு அந்த டிராவலர் என்கிட்ட சொன்னார். விச் மீன்ஸ் அந்த முகம் யாருடையதுன்னா ஒரு அரசனுடையது. அந்த அரசன் மிகவும் கோபத்தோடு ரொம்ப முறைத்து பார்த்ததாகவும், முறைத்து பார்க்கும்போது அவருடைய உதடுகள் இருந்து சுருங்கி இருந்ததாகவும் இருந்தது. ஸோ இந்த உடைந்து போன சிலை மூலமாக என்னால் எதை ஞாபகப்படுத்த முடியுது அப்படின்னா, இது வந்து மிகவும் பழங்காலத்தில் இருந்த ஒரு அரசனுடைய முகம் அப்படிங்கிறது என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஸ்னீர் ஆஃப் கோல்டு கமாண்டு, எதற்காக முறைத்து பார்த்துன்னு பார் அப்படின்னா, மக்களை நோக்கி கட்டளை இடுவது போல இருந்ததாகவும், மக்களை நோக்கி கட்டளை இடும்போது மன்னருடைய முகம் எப்படி இருக்குமோ அதே எக்ஸ்பிரஷனை இந்த சிலை மூலமாக என்னால் பார்க்க முடிந்ததாகவும் அந்த டிராவலர் என்னிடம் சொன்னார். டில் தேட் இட்ஸ் ஸ்கல்ப்சர் வெல் தோஸ் பேஷன்ஸ் ரெட் விச் யெட் சர்வைவ். அந்த மன்னருடைய முகம் மட்டும், அந்த முகத்துடைய எக்ஸ்பிரஷன் மட்டும் நான் பார்க்கல, இந்த சிலையை வடிவமைத்த ஸ்கல்ப்சர் எந்த அளவுக்கு அந்த மன்னருடைய உணர்வுகளை படித்திருந்துப்பார். டெல் தேட் இட்ஸ் ஸ்கல்ப்சர் வெல் தோஸ் பேஷன்ஸ் ரெட் விச் யெட் சர்வைவ். பேஷன்ஸ் ரெட், அந்த ஸ்கல்ப்சர் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த மன்னருடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு வந்து இந்த சிலை மூலமாக கொடுத்துருப்பாருங்கிறத வந்து அந்த ஸ்கல்ப்சரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஸ்டில் இட் சர்வைவ், அந்த மன்னருடைய உணர்வுகள் வந்து இந்த சிலை மூலமாக, இந்த கற்கள் மூலமாக இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்குங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறது அந்த டிராவலர் என்னிடம் சொன்னார். ஸ்டாம்ப்டு ஆன் தீஸ் லைஃப்லெஸ் திங்ஸ், லைஃப்லெஸ் திங்ஸ், இந்த உயிரற்ற இந்த கற்கள் மேலே ஸ்டாம்ப்டு, அதாவது எக்ஸாக்டாக அந்த ராம்சஸ், அதாவது அந்த ஓசிமாண்டியஸ் முகம் எப்படி இருக்குமோ, எக்ஸாக்ட் ஃபேஸ் இஸ் ஸ்டாம்ப்டு ஆன் தீஸ் லைஃப்லெஸ் திங்ஸ், இந்த உயிரற்ற கற்களுக்கு வந்து உயிர் கொடுத்தது போல இருந்ததாகவும் அந்த டிராவலர் என்னிடம் சொன்னார். த ஹேண்ட் தட் மார்க்டு தெம், த ஸ்கல்ப்சருடைய கரங்கள், அதாவது அந்த சிலை வடிவமைப்பருடைய அந்த கைகள் வந்து அப்படியே கிட்டத்தட்ட அந்த மன்னருடைய முகத்தை அப்படியே காப்பி அடித்தது போல இருந்ததாகவும், மார்க்டு த மீன்ஸ் காப்பி அடித்ததாகவும் இருந்தது. அண்ட் ஹார்ட் தட் ஃபேடு, அவரோட உயிரை அப்படியே அந்த கற்களுக்கு கொடுத்தது மாதிரியும், அந்த கற்களுக்கு வந்து உயிர் வந்ததாகவும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததுன்னு அந்த டிராவலர் என்னிடம் சொன்னார். அண்ட் ஆன் த பெடஸ்டல் தீஸ் வேர்ட்ஸ் அப்பியர், அது மட்டும் கிடையாது, அந்த சிலைக்கு அடிப்பாகத்தில் ஒரு பெடஸ்டல் இருந்துச்சு, அதாவது ஒரு போர்டு எழுதப்பட்டிருந்தது. அந்த போர்டை நான் ரீட் பண்ணினேன். அந்த போர்டில் என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மை நேம் இஸ் ஓசிமாண்டியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ் யூ மைட்டி அண்ட் டிஸ்பயர். அந்த பெடஸ்டல் எழுதப்பட்ட வாசகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர் ஓசிமாண்டியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ் யூ மைட்டி அண்ட் டிஸ்பயர், என்னுடைய பெயர் ஓசிமாண்டியஸ், நான் அரசர்களுக்கெல்லாம் நான் ஒரு அரசன், என்னுடைய சாதனைகளை பாருங்கள், நான் செய்த சாதனைகளை எல்லாம் பாருங்கள், யூ மைட்டி அண்ட் டிஸ்பயர், என்னால் மட்டும்தான் இந்த மாதிரியான அட்வென்ச்சரஸ் டீட்ஸை செய்ய முடியும், பிகாஸ் ஆஃப் ஐ எம் த கிங், நான் எவ்வளவு நாடுகளை வந்து வெற்றி அடைந்து அதற்கு ட்ரெசனை வந்து நான் எடுத்திருக்கிறேன், எவ்வளோ மக்கள் நான் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறேன், ஆனால் உங்களால் முடியாதுங்கிற ஒரு தற்பெருமையோட எழுதப்பட்ட அந்த வாசங்களை நான் பார்த்தேன். மை நேம் இஸ் ஓசிமாண்டியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ் யூ மைட்டி அண்ட் டிஸ்பயர். இப்போது அந்த ஓசிமாண்டியஸ் கிடையாது, ஓசிமாண்டியஸாக
அந்த கிங்காக இருந்தார். அந்த கிங்குக்கான அந்த கிங்ஷிப்பும் அழிந்து போயிடுச்சு. அவர் ரூல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரியும் இப்போ கிடையாது. அவருடைய செய்த சாதனைகளும் இப்போ இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக அவருடைய தற்பெருமையும் அழிஞ்சு போயிடுச்சு. அவருடைய உடல் மட்டும் கிடையாது, உயிர் மட்டும் கிடையாது, அவர் செய்த சாதனைகளும் அவரோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவர் ஒரு கல்லாக தான் இருக்கிறாருங்கிறத இந்த வாசகங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நத்திங் பிசைடு ரிமைன்ஸு, அந்த சிலைக்கு பக்கத்தில் பார்க்கும்போது மட்டும் இல்லை, என் கண்ணுக்கு எட்டு தூரம் ஃபுல்லாக எதுவுமே கிடையாது எக்ஸப்ட் தி ஸ்டேச்சு. அந்த ஸ்டேச்சு உடைந்து போயிருந்துச்சு. அவர் ரூல் பண்ணக்கூடிய அந்த லேண்டில் எதுவுமே கிடையாது. நத்திங் பிசைடு ரிமைன்ஸு, அந்த சிலைக்கு அருகில் எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக இருந்ததாகவும் நான் பார்த்தேன்னு சொல்கிறார். ரவுண்ட் த டிகே ஆஃப் தட் கொலசல் ரெக், பவுண்ட்லெஸ் அண்ட் பேர். சுற்றி நான் பார்க்கும்போது எல்லாமே அழிந்து போயிருந்தது. அவர் ஆண்ட அந்த நகரம், மக்கள், மாளிகைகள், கட்டிடங்கள் எல்லாமே அழிந்து போயிருந்ததாகவும் நான் பார்த்தேன்னு சொன்னார். தட் கொலசல் ரெக், மிகப்பெரிய அழிவு அந்த இடத்துல நடந்ததாகவும் என்னால் பார்க்க முடிஞ்சது. பவுண்ட்லெஸ் அண்ட் பேர், நான் கண்ணுக்கு எட்டு தூரம் ஃபுல்லாக வெற்றிடம். பேர் மீன்ஸ் நத்திங், பவுண்ட்லெஸ்னா ஒரு பார்டர் இல்லாமல் என்னோட கண் ரீச் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நான் அந்த டெசர்ட்லேருந்து நான் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, ஒரு எம்டி லேண்டாக தான் நான் பார்த்தேன். பேர் த லோன் அண்ட் லெவல் சேண்ட் ஸ்ட்ரெச் ஃபேர் அவே. அவர் ஓசிமாண்டியஸ் ஆண்டு கொண்ட அந்த பகுதிகள் கம்ப்ளீட்டாக வெற்றிடமாகவும் கம்ப்ளீட்டாக வந்து அழிந்து போய் மண்ணாக இருந்ததை நான் பார்த்தேன். அதே நிலத்தை ஆண்ட அந்த ஓசிமாண்டியஸ் அழிஞ்சிட்டாரு. இப்போ சிலையாக, அந்த உடைந்த சிலையாகவும் தான் இருக்கிறாரு. இதில் இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இறப்பார்கள். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் டெஃபினட்டாக ஒரு நாள் அவர் அழிந்து போவார். அவர் சம்பாதித்த பணம், புகழ் எல்லாமே அவரோட அழிந்து போயிருங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஓசிமாண்டியஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டு சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஃபார் மோர் லேட்டஸ்ட் வீடியோஸ்.